வெஸ்டர்ன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு சீஸி பட்டர் நான் செய்யலாம். அதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஈஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த பேக்கிங் பவுடரில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்து இது மாவு, சர்க்கரை, உப்பு, இந்த பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கை வச்சு இப்படி கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் காய்ச்சி ஆற வைத்த பால், கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். 1/2 கப் தண்ணி, இந்த இடத்துல நீங்கள் பாலுக்கு பதிலாக அதே 1 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் பாலும் தண்ணியும் வளர்ந்துக்கோங்க. மாவு 2 கப்னால் பால் 1 கப், தண்ணி 1/2 கப் போட்டு பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம், கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாவு அழுத்தமாக வருதுன்னா இந்த இடத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சு முடிச்சுட்டு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் போட்டு இது மேலே தடவி ஒரு துணி போட்டு மூடி 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். 1/2 அன் ஹவர் கழித்து மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் வச்ச சைஸோடு கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் மாவு. நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மைதானவே உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரே பாருங்கள், கிளியராக தெரியும். இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், நான் மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து மைதாவில் தான் பண்ணுவோம், ஏன்னா அதோடய டேஸ்ட் கரெக்டாக அதே மாதிரி கிடைக்கும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். இதை லேசாக 2-3 வாட்டி இப்படி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு மொசரில்லா சீஸ் வச்சுருக்கேன், நீங்கள் இதில் மொசரில்லா சீஸ், செடார் சீஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சீஸ் ஸ்லைஸ் கூட எடுத்து 1 ஸ்லைஸோ 1/2 ஸ்லைஸோ இதில் வச்சு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான், எந்த டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபுளாக மொசரில்லாவோ செடாரோ இல்லைனா சீஸ் ஸ்லைஸோ யூஸ் பண்ணுங்கள். இந்த 3ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே போட்டு நீங்கள் திரட்டிக்கோங்க. யூஸ்வலாக மாவு போட்டு திரட்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து லேசாக ரிஃபைண்ட் ஆயில் போட்டு திரட்டிக்கோங்க. நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு திரட்ட வரும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் காஞ்ச மிளகாவை மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். நான் என்கிட்ட பேக்கெட் இருந்தது, பீஸா கூட வர பேக்கெட், நான் அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப நல்லா இதுக்கு போகும். நான் இன்றைக்கி பூண்டும் காஞ்ச மிளகாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மேலே பட்டர் போட்டு பொரி இதை வந்து புரட்டி போடும்போது நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்க்க வேண்டாம். பட்டர் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இது வந்து ஸ்லோவாக தான் வேகும். ஒரு நான் வேகிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷமாவது எடுக்கும், ஒரு சைடு ஒரு சைடு. இதை ஒரு சிக்கன் கிரேவி கூட சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.